பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் விக்கிரவாண்டி வி சாலையில் தமிழக வெற்றிக்கழக மாநாடு நடைபெற உள்ள இடம்தான் இது. கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நடிகர் விஜய் கட்சி தொடங்கிய நிலையில் அதன் முதல் மாநில மாநாடு கொள்கை அறிவிப்பு மாநாடாக இன்று நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டுக்காக ஒரு மாதத்திற்கு மேலாக பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் நிறைவடைந்துள்ளன. மாநாட்டு திடலில் முகப்பு செஞ்சார்ஜ் கோட்டை போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு திடலுக்கு வரும் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் ரிமோட் மூலம் 100 அடி உயர கொடி கம்பத்தில் தனது கட்சி கொடியை ஏற்றி வைக்க உள்ளார். கொடியேற்றிய பின் மாநாட்டு மேடையிலிருந்து தொண்டர்களை சந்திக்க சுமார் 600 மீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள ராம்ப் மீது நடந்து செல்கிறார். ரசிகர்களாக இருந்தவர்கள் தொண்டர்களாக மாறிய நிலையில் அவர்களை உற்சாகப்படுத்திய பின் மாநாட்டு மேடைக்கு செல்கிறார். தமிழக வெற்றிக்கழக மாநாட்டை ஒட்டி காலை முதலே சாறை சாறையாக மாநாட்டு திடலுக்கு தொண்டர்கள் படையெடுத்து வந்த காட்சியில்தான் இவை. தமிழக வெற்றிக்கழக மாநாடு மாலை 4 மணிக்கு கலை நிகழ்ச்சியுடன் தொடங்கக்கூடிய நிலையில் மாலை 6 மணிக்கு விஜய் உரையாற்ற உள்ளார். மாநாட்டு அரங்குகள் காலை 11 மணி முதல் தொண்டர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தொண்டர்கள் நேற்று இரவு முதலே மாநாட்டுத் திடலில் குவியத் தொடங்கினர். தொடர்ந்து காலை முதல் தொண்டர்கள் மாநாட்டுத் திடலில் குவிந்த வண்ணம் உள்ளனர். அதைத் தொடர்ந்து காலை 6 மணி முதல் தொண்டர்கள் மாநாட்டு அரங்குக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். விஜயை பார்க்கக்கூடிய ஆவலில் தொண்டர்கள் முன்வரிசையில் இடம் பிடித்து தற்போதே காத்திருக்க தொடங்கியுள்ளனர். தமிழக வெற்றிக்கழக மாநாட்டுத் திடலில் காலை முதலே தொண்டர்கள் குவியத் தொடங்கிய நிலையில் மக்களுக்கு நல்லது செய்யவே விஜய் அரசியலுக்கு வந்திருப்பதாக தொண்டர்கள் தெரிவித்தனர். நாங்கள் கிருஷ்ணகிரியிலிருந்து வரோம். காலையில 4 மணிக்கு இங்கே வந்துட்டோம். அப்போ வந்து வெயிட் பண்றேங்க. இப்போதான் உள்ள விட்டாங்க. எவ்வளோ எவ்வளோ ஆர்வமா இருக்கிறீங்க? ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். காலையில 6 மணிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் வந்து இளைஞர் பட்டாளம் வந்து படையெடுத்து உள்ள வந்து அப்படியே ஆர்வமா இருக்கும். நாங்க தர்மபுரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். கேரளா வந்து வந்திருக்கேன். இந்த முடிந்தாடியும் வேண்டுதல் போல வச்சிருக்க விஜய் சார் கூட அடிக்கணும். அவர் மக்களுக்கு நல்லது செய்வாரு, மக்களோட சந்தோஷத்தை இருப்பாரு சார். விஜய் நிச்சயம் மாற்றத்தை தருவார் என்றும் ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். இதுவரைக்கும் இல்லாத அரசோட இந்த புதுசா இவங்க ஒரு புது முயற்சி எடுத்து புது மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. தமிழ்நாடுக்கு புது மாற்றம் வரும், கண்டிப்பாக வரும். அங்க பெரிய எம்ஜிஆர் எல்லாம் முதலமைச்சர் ஆகிறேன், இங்க விஜய் அவர்களே முதலமைச்சர் ஆக போறோம். விலைவாசியை குறைக்கவும் வேலைவாய்ப்பை பெருக்கவும் விஜய் நடவடிக்கை எடுப்பார் என்றும் தொண்டர்கள் தெரிவித்தனர். தமிழக வெற்றிக்கழக மாநாட்டுக்கான பணிகளை கட்சித் தலைவர் விஜய் 2 மணி நேரம் ஆய்வு செய்தார். மாநாடு நெருங்கிய பின்னர் தொண்டர்களுக்கு கடிதம் வாயிலாக பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி வந்த விஜய் மாநாட்டுக்கான பல்வேறு பணிகளை கண்காணித்து வந்தார். மாநாட்டை ஒட்டி பல்வேறு ஒருங்கிணைப்பு குழுக்கள் அமைத்திருந்த விஜய் மாநாடு நடைபெறும் இடத்திற்கு ஒரு நாள் முன்னதாகவே சென்று ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார். அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்த நிலையில் 2 மணி நேரமாக மாநாட்டுத் திடலை சுற்றி பார்த்ததுடன் அனைத்து ஏற்பாடுகளையும் ஆய்வு செய்தார். மாநாட்டு திடலில் உள்ள கேரபனில் இரவு முழுவதும் விஜய் தங்கியிருந்தார். தாவேக்க மாநாட்டு திடலில் குடிநீர், கழிவறை, செல்போன் சிக்னல் கிடைக்க டவர், எல்இடி திரைகள் என பல வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. தாவேக்க மாநாட்டிற்காக காவல்துறையிடம் அனுமதி பெற்றபடி தொண்டர்கள் அமர 40 கேபின்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு திடலில் 50,000 இருக்கைகள் போடப்பட்டுள்ளன. மாநாட்டை சிரமமின்றி காணும் வகையில் மாநாட்டு பந்தல் முதல் தேசிய நெடுஞ்சாலை வரை எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாநாட்டில் 300 மொபைல் கழிவறைகள் மற்றும் 700 குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு திடலுக்கு உள்ளே செல்ல 3 வழிகள், வெளியே செல்ல 10க்கும் மேற்பட்ட வழிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாநாட்டிற்கு ஏராளமானோர் வருவர் என்பதால் மொபைல் சிக்னல் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தற்காலிக டவர் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநாட்டு திடலில் 150 மருத்துவர்கள் உட்பட 350 பேர் அடங்கிய மருத்துவ குழுவுடன் 17 மருத்துவ மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாநாட்டிற்கு வரும் வாகனங்களை நிறுத்த பிரம்மாண்ட வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. 152 ஏக்கரில் பேருந்துகளையும் 127 ஏக்கரில் வேன், கார் உள்ளிட்ட வாகனங்களையும் நிறுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக்கழக மாநாட்டுக்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு தண்ணீர் மற்றும் பிஸ்கட்டுகள் வழங்கப்படுகின்றன. தாவேக்க மாநாட்டிற்கு வரும் தொண்டர்களுக்கு வழங்குவதற்காக 500,000 தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் 100,000 பிஸ்கட் பாக்கெட்டுகள் தயாராக வைக்கப்பட்டுள்ளன. மாநாட்டிற்கு வருவோரின் வசதிக்காக தண்ணீர் பாட்டில், மிக்சர், பிஸ்கட் பாக்கெட் அடங்கிய தொகுப்பு பைகள் தயார் செய்யப்பட்டுள்ளன. அதேபோல பாதுகாப்பு பணிக்காக 4,000 காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அவர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். 500க்கும் அதிகமான சிசிடிவி கேமராக்களும் பாதுகாப்புக்காக பொருத்தப்பட்டுள்ளன. அது மட்டுமன்றி 10,000 தன்னார்வலர்களுடன் துபாயைச் சேர்ந்த தனியார் நிறுவன பாதுகாவலர்கள் 300 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு தீயணைப்பு வாகனங்கள், மருத்துவ வசதிகள், மருத்துவர்கள் குழுவும் தயார் நிலையில் உள்ளன. மாநாடு
செயலாக்கம் பகுதி அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன.